அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா தலைமுடி. முடியினுடைய பெருமைகளை வந்து முதல்ல பார்க்கலாம். முடி என்றால் ஆளுமை, முடி என்றால் தலைமை, முடி என்றால் உயர்ந்த, முடி என்றால் கிரீடம், முடி என்றால் செல்வம், முடி என்றால் மலை, முடி என்றால் கலசம், முடி என்றால் பரிவட்டம், முடி என்றால் மரியாதை, முடி என்றால் கொடை, முடி என்றால் உச்சம், முடி என்றால் அரசன், முடி என்றால் வீரம், முடி என்றால் கம்பீரம், முடி என்றால் தைரியம், முடி என்றால் கவசம், முடி என்றால் சிலிப்பு, முடி என்றால் ஆண்மை, முடி என்றால் பெண்மை, முடி என்றால் மந்திரம், முடி என்றால் உயிர்ப்பு. தலைமுடி ஏன் கொட்டுது, தலைமுடி ஏன் பலவீனமாக இருக்குது, தலைமுடி ஏன் அடர்த்தி இல்லாமல் இருக்குது, ஏன் பேன் வருது, ஏன் பொடுகு வருது, ஏன் அரிப்பு வருது, ஏன் வழுக்கை வருது, இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கேளுங்க. முடி அப்படிங்கிறத சாதாரணமாக நினைக்க வேண்டாம். நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கும் முடிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. உடம்பில் வியாதிகள் ஏற்பட்டாலே முதல்ல பாதிக்கிறது முடி தான். முடி பலமாக இருக்குன்னா ஆரோக்கியமாக இருக்கிறோன்னு அர்த்தம். முடி பலவீனமாக இருந்துச்சுன்னா உடம்பில் ஆரோக்கியம் குறைஞ்சிட்ருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிபி இருக்கிறவங்க, சர்க்கரை இருக்கிறவங்க, ஆஸ்துமா இருக்கிறவங்க, டிபி இருக்கிறவங்க, தோல்வியாதி இருக்கிறவங்க, கர்ப்பப்பை கோளாறு இருக்கிறவங்க, விதைப்பை கோளாறு இருக்கிறவங்க, வலிப்பு வரக்கூடியவர்கள், இந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேர்த்துக்குமே முடி கொட்டும். இப்போது புற்றுநோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக முடி காணாமல் போயிடும். வயசானவங்க வயசாக வயசாக உடம்புல வந்து உயிர் சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும், அப்போ முடி கொட்ட ஆரம்பிக்கும். இதை கண்டறியணும். முதல்ல நாம் முடி கொட்டுறதை நம்ம சாதாரணமாக நினச்சிட்ருக்குறோம். ஆரோக்கியத்தோடு நெருங்கிய தொடர்பு. ஒரு சின்ன பிரச்சனை உடம்புல வந்தால் கூட முதல்ல பாதிக்கிறது முடி தான். அப்போது உடலில் ஏற்படக்கூடிய வியாதிகளை நமக்கு மறைமுகமாக அறிவிக்கக்கூடியது முடி தான். அடுத்ததாக முடி ஏன் கொட்டும் அப்படின்னா தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. மன உளைச்சல், கவலை, மனவேதனை, பொறுப்புகள் மிக அதிக அளவில் இருக்கும்போது முடி கொட்டும். தூக்கமே இருக்காது நிறைய பேர்த்துக்கு. இயற்கையாகவே தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஒரு காரணம் முடி கொட்டுறதுக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கத்தை ஸ்கிப் பண்ணி வேலை பார்ப்பாங்க. ஐடி கம்பெனியில், ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, டிரான்ஸ்போர்ட்டு, ரயில்வேயில், காவல்துறை அன்புள்ளங்கள், இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறாங்க, தூக்கத்தை தவிர்க்கிறாங்க. அவங்களுக்கு முடி முழுமையாக கொட்டும். அப்போது தூக்கத்தை நாம் முறைப்படி ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால் முடி கொட்டுவதை நாம் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. ஆழ்ந்த தூக்கம் தூங்கணும். காலையில் எழுந்திரிச்ச உடனேயே நான் எங்கே படுத்துட்ருக்கேன்,
அப்படியே கேட்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே நைட்டு படுக்கும் பொழுது நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வந்தால் ஆழ்ந்த தூக்கம் இல்லை என்று பொருள். ஒரு குழந்தையை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்ச உடனே அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கும், ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை நார்மல் பொசிஷனுக்கு வரும். அந்த ஒரு நிலைக்கு நாம் தூங்கணும். நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா, சார் நான் வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறேன், தூக்கம் வரமாட்டேங்குது சார், ஏகப்பட்ட கவலைகள், வேதனைகள், துரோகங்கள், விரோதங்களை பார்த்து பார்த்து படுத்தா தூங்கவே முடியல. நைட்டு 1 மணி 2 மணி 3 மணிக்கு மேலே தான் அப்படியே கண் அசர முடியுது. அப்போது முடி கொட்டுவதை பற்றி நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம், கண்டிப்பாக முடி கொட்ட தான் செய்யும், அது சரி பண்ண முடியாது. படுத்தவுடன் 2 நிமிடத்தில் தூங்குவது எப்படி அப்படிங்கிறத ஒரு பதிவு போட்டிருக்கேன், கீழே நான் கொடுக்குறேன் அந்த லிங்க்கு, நான் வந்து பாருங்கள், அதை பயன்படுத்துங்க, கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். அதே போல் ஊட்டச்சத்து குறைபாடு, இப்போ முடி என்பது மயிரியம் அப்படிங்கிற ஒரு பொருள், கெரட்டின்னு சொல்லுவாங்க, சத்து குறைபாடு ஏற்படுறதுனால முடி கொட்டும், புரதச்சத்து முடி கொட்டும், துத்தநாகம் சத்து இல்லை, கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்குது, இல்லை தங்கச்சத்து கம்மியாக இருக்குது, தாமிரச்சத்து கம்மியாக இருக்குது, கண்டிப்பாக முடி கொட்டும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இயற்கை உணவுக்கு மாறணும், நிறைய கொட்டை உணவுகள் நாம் சாப்பிடணும், பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்டு இதெல்லாம் நாம் சாப்பிட்றதே கிடையாது. பேரிச்சம்பழம் டெய்லி 2 சாப்பிடணும், இரும்பு சத்து அதில் தான் இருக்குது. அத்திப்பழம் சாப்பிடணும், இரும்பு சத்து இருக்குது. உலர் திராட்சை இரும்பு சத்து இருக்குது. இதெல்லாம் நாம் தினம் 2-3 எடுத்து வாயில் போட்டு கொறிக்கணும், அதெல்லாம் நாம் தொடரதே கிடையாது. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஏதாவது உடம்பு சரியில்லாமல் இருக்கும் பொழுது தான் இந்த ஆப்பிளை பார்ப்போம், ஆரஞ்சு பழத்தை பார்ப்போம், திராட்சை பழத்தை பார்ப்போம். சாதாரண சமயத்தில் பழத்தை நம்ம தொடரதே கிடையாது. அதிகமான சத்துள்ள பழங்கள்னு பார்த்தோம்னா வாழைப்பழம், சப்போட்டா, மாம்பழம், அத்திப்பழம், பப்பாளி பழம், இது எல்லாமே நமது உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது மலச்சிக்கல் இல்லாத ஒரு நிலை ஏற்படும். முடி கொட்டுறதில் மிக முக்கிய பங்கு பொடுகு தான். யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கிறதோ அவர்களுக்கு பொடுகு வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் உடம்பில் நோய்கள் இருக்கும் பட்சத்தில் உடம்பு சூடாக இருக்கும். அதே போல் தூக்கம் இல்லாமல் இருந்தாலுமே பித்தம் அதிகமாகி தலை சூடாகி முடி முழுமையாக கொட்ட ஆரம்பிக்கும். அப்போது இதை தடுக்கணும் அப்படின்னா வாரத்திற்கு 2 முறை கண்டிப்பாக நல்லெண்ணெயை உடல் முழுவதும் தேய்த்து குளிக்க வேண்டும். இந்த எண்ணெய் குளியலை பற்றி நான் முழுமையாக நான் பேசியிருக்கேன், அந்த லிங்க்கும் கீழே இருக்கும், பாருங்கள். நாம் குளிக்கிறதே கிடையாது, குளிக்கிறதே இல்லைன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதே கிடையாது. பெண்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஆண்கள் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சோம்னா உடம்புல சூடு குறைய ஆரம்பிக்கும், குளிர்ச்சித்தன்மை அதிகமாகும் பொழுது முடி கொட்டாது. எள் எண்ணெயை நாம் அதிகமாக பயன்படுத்தணும், அதாவது நல்ல எண்ணெய், செக்கல் ஆட்டின நல்ல எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது இரும்பு சத்து மிக அதிகமாக இருக்கும். கருப்பு உளுந்து சாப்பிடணும், இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். தானியங்களை முளைக்கட்டி சாப்பிடணும், எல்லா விதமான விட்டமின்ஸ் மினரல்ஸும் நிறைஞ்சு கிடக்குது, கால்சியம் நிறைஞ்சு கிடக்குது. தேங்காய் பால் சாப்பிடணும், செம்பருத்தி இலை சாப்பிடணும். ஒன்றும் இல்லை, கருவேப்பிள்ளையை ஒரு கைப்பிடி எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் அடித்து, சார் எடுத்துகிட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 21 நாள் சாப்பிட்டோம்னா முடி கொட்டுதல் முழுமையாக சரியாயிடும். இதெல்லாம் நான் பல முறை நான் பேசியிருக்கேன், ஆனால் யாருமே இதை காது கொடுத்து கூட கேட்குறதே கிடையாது. 2 நாள் 3 நாள் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு மறந்துடுறோம். இதற்கான முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. திரும்பவும் சொல்லிட்டேன் நான், முடி கொட்டுதல் என்பது தலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையே கிடையாது. அப்போது நான் சொல்லக்கூடிய உணவு முறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் படிப்படியாக குறைவது மட்டுமல்லாமல் முடி வளர்ச்சி என்பது அதிகமாகும். ஏன்னா வியாதி குறைஞ்சாதான் முடி அதிகமாக வளரும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் மலச்சிக்கல் இல்லைன்னா பொடுகு வரப்போகிறது இல்லை, முடி கொட்டாது.
மலச்சிக்கல் இல்லைன்னா உடம்பு சூடாகிறது இல்லை, அப்போ முடி கொட்டாது. மலச்சிக்கல் இல்லைன்னா நல்லா தூக்கம் வரும், முடி கொட்டாது. இது எல்லாமே ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று சார்ந்தது. நீங்கள் நினைக்கிறது போல் ஒரு ஆயிலை போட்டு தடவிட்டோம்னா சரியாயிருமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ நமது மருத்துவமனை என்ன பண்ணுறோம்னா ஆயில் கொடுக்குறோம் தலைக்கு, ஆனால் அந்த ஆயில் நம்ம போடும் பொழுது உள் உறுப்புகள் பலப்படுத்துது, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்குது, மன அழுத்தத்தை குறைக்குது, உடம்புடைய சூட்டை குறைக்குது, தூக்கத்தை நல்ல ஆழ்ந்த தூக்கத்தை நமக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் தலையில் ஏற்படக்கூடிய பொடுகாகட்டும் பேனாகட்டும் இது எல்லாத்தையுமே விரட்டுது. தலைமுடி வளர வைக்கக்கூடிய அத்துணை விதமான சத்துக்களும் நிறைந்த மூலிகைகள் இருக்கிறதுனால தலைமுடி வளருது. அதே எண்ணெயை உள்ளுக்கு நம்ம கொடுக்குறோம், உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது முழுமையாக சரியாகுது. அப்போது வெறும் சாதாரணமான ஒரு எண்ணெயை எடுத்து தலையில் போடுறதுனாலேயோ இல்லை நிறைய குறிப்புகள் நம்ம கேட்டு தலைக்கு மட்டும் பயன்படுத்துறதுனாலேயோ எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பத்தாததுக்கு வேறு ஷாம்பு வேறு, இன்றைக்கி கண்ட ஷாம்பு போட்டால் முடி கொத்து கொத்தாக போகத்தான் செய்யும். சார் நான் வந்து விலை உயர்ந்த ஷாம்பு போடுறேன், விலை உயர்ந்த எண்ணெய் போடுறேன், அதெல்லாம் அவசியமே இல்லை. ஏன் முடிக்காக லட்ச லட்சமாக செலவு பண்ணுறீங்க? 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சரூபா செலவு பண்ணவங்களாம் நான் பார்த்துருக்கேன் நான், அதெல்லாம் அவசியமே கிடையாது. முதல்ல நம்ம யூடியூப்பில் இந்த முடி வளர்க்குறத பற்றி ஒரு 6-7 வீடியோ போட்டிருக்கேன் நான். பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கன்னாவே முடி ஏன் கொட்டுது, இந்த முடியை எப்படி நாம் எளிமையாக இயற்கையாக மீட்டு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. நமது சிகிச்சையில் முடிக்கு மட்டும் தனியாக மருத்துவமே கிடையாது. முடி அப்படின்னாவே ஆண்மைன்னு அர்த்தம், முடி அப்படின்னாவே பெண்மைன்னு அர்த்தம். அப்போது நமக்குள்ள பெண்மையும் ஆண்மையும் குறைய ஆரம்பிக்கும் பொழுது முடி கொட்டும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கணும். முடி என்பது உயிர் சக்தி, உயிர் ஆற்றல் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். நாம் முடிக்கு வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிக்கு கவனம் செலுத்தினீங்கன்னா தான் உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் முடி ஆரோக்கியமாக இருக்கும். முடி வேறு கிடையாது, உடம்பு வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். இதை நாம் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். முடி என்பது எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, சங்க இலக்கியங்களில் பெண்களை வந்து முடியை வச்சு 5 வகையாக பிரிக்கிறாங்க. மணங்கமிழ் ஐம்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு, முடி, கொண்டை, சுருள், குழல், பனிச்சை. உச்சியில் முடியை இப்படி சுருட்டி வச்சாங்கன்னா முடியின் அப்படின்னு பேர். பக்கவாட்டில் முடியை சுருட்டி வச்சாங்கன்னா கொண்டைன்னு பேர். அதே கூந்தலை பின்னி செருகினாங்கன்னா சுருள்னு பேர். கூந்தலை சுருட்டி முடிஞ்சாங்கன்னா குழல்னு பேர். இப்போது ஜட போட்டு பின்னுனாங்கன்னா பனிச்சைன்னு பேர். ஸோ 5 விதமாக பெண்களை பிரிக்கிறாங்க. நிறைய மன்னர்கள் பார்த்திங்க அப்படின்னா முடி இல்லாதம நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இந்த கிரீடம் வச்சு மறைக்கும் பொழுது அந்த ஒரு ஆளுமை அவங்களுக்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே முடி இருக்காது, ஆனால் அந்த கிரீடத்தை வச்ச உடனேயே அந்த தலைமையும் ஆளுமையும் அவர்களுக்குள்ளே தானாக வந்துடும். அந்த ஒரு கம்பீரம் தானாக வந்துடும். முடி அப்படிங்கிறது கம்பீரத்தினுடைய அடையாளம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் முடியை பற்றி சாதாரணமாக நினைக்க வேண்டாம். முடி என்பது நமது ஆரோக்கியத்தினுடைய அடையாளம், முடி என்பது நமது கம்பீரத்தினுடைய அடையாளம், முடி என்பது நமது உயிர்ப்பினுடைய அடையாளம். ஸோ தயவுசெய்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு 5-6 வீடியோ இருக்குது, அதை முழுமையாக பாருங்கள். வழுக்கை உட்பட அனைத்து பாதிப்புகளுமே சரியாகும். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்து செஞ்சு பார்த்துட்டு இது உண்மையாக பொய்யாங்கிறத முடிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பேர் வந்து விஜிக்கலாம். இது ஒரு நாள் திடீர்னு அவ்வளவு முடியும் ஒரு நாளையில மண்டையிலேருந்து உதிர்ந்து போயிட்டு.
முதல்ல வந்து ரவுண்ட் ரவுண்டாட்டு முடி கழிஞ்சிட்டே போச்சு. ஒரே நாளையில் அவனை உதிர்ந்து போயிட்டு அதன் பிற்பாடு நிறைய இடத்துல போயும் கால் இஞ்சி கூட வளராது. ஃப்ரீயாக பார்க்க சொல்கிறேன். இதனால் என் வாழ்க்கையில் நான் எல்லா சந்தோஷத்தையுமே நான் இழந்தேன். இனி சாவே தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. சொந்த பந்தம் குடும்பம் எல்லாமே என்னை வருத்த ஒரு நிலைமையில் ஆயிட்டேன். 3 வருஷமாக இப்படிப்பட்ட ஒரு வேதனை எனக்கு மன அழுத்தமாக இருந்து இந்த டாக்டர் வந்து பார்த்தேன். இது உங்களுக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தை தந்ததான டாக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. Founder and Chairman, Sir Dr. S.R. Naveen Balaji's Herbocare Hospital Private Limited.